மேயர் என்பவர் ஒரு அரசியல் அதிகாரத்தினுடைய ஒரு முதன்மையான நபராக ஒரு மாநகராட்சியில் இருப்பவர். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது இம்மாதிரியான ஒரு புகார் தெரிவிக்கப்படுவது என்பது மாநில அரசு இதை தீவிரமாக விசாரிப்பது என்பது மட்டுமல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் பிரதிநிதிகளாகட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளாகட்டும் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பொதுமக்களை மிரட்டுவது, அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக வளைப்பது என்பது சர்வசாதாரணமாக நடக்கின்ற விஷயம். இன்று கோவை மேயர் விஷயத்தில் கூட மாநிலத்தினுடைய முதல்வர் விரைவாக நடவடிக்கை எடுப்பதன் ஒரு வாயிலாக எப்படி சாதாரண பொதுமக்களும் சட்டத்தின் ஆட்சியினுடைய பலனை பெற முடியும் என்பதை பார்க்க முடியும். அதனால் இந்த விஷயத்தில் உண்மையை ஆராய்ந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. ஊழலுக்கு எதிராக மத்திய அரசினுடைய நடவடிக்கை என்பது கட்சி சார்பற்றது அல்ல. கட்சி சார்பற்று அது எதுவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து கட்சி சார்ந்து அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கறதில்ல. யாராருக்கெல்லாம் எதிராக ஆதாரங்கள் இருக்கிறதோ, அவர்களுக்கு எதிராக ஒரு சாட்சியங்கள் இருக்கிறதோ, அதை வைத்து தான் மத்திய அரசினுடைய ஏஜென்சிகள் நடவடிக்கை எடுக்கிறது. அதனால் இது அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னலாம் எந்த பாகுபாடும் பிஜேபிக்கு அப்படி கிடையாது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை மத்திய ஏஜென்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் யார் தவறு செய்திருந்தாலும் மத்திய ஏஜென்சிகள் பார்த்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இதுக்கு பிஜேபிக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை.